Hi friends, now I'm Ramya. Welcome back to my channel, Ramya's Vlogs Melbourne. இன்னைக்கு வந்து நான் என்னோட கேஸ்டைன் குக்வேர் கலெக்ஷன் தான் காமிக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய கேஸ்டைன் இருக்குது. ஸோ சிலது வந்து நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அண்ட் சிலது வந்து இங்கே மெல்பர்ன்லேயே வாங்கினது தான். மோஸ்ட்லி வந்து இங்கே வாங்கினது தான், ஒரு சிலது தான் நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கடாய். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் என்னோடய குக்வேர் கலெக்ஷன். இது எல்லாமே என்னோடய அயன் குக்வேர் கலெக்ஷன். ஸோ நான் வந்து சின்ன கடாயிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கிற கடாய் ஒன்றுனா காமிக்க போகிறேன் இப்போது. ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிற ரெண்டு குட்டியான ஸ்கில்லட்ஸ். ஸோ இது வந்து நான் வந்து மேட்ச் பாக்ஸ்னு ஒரு கடையில் வாங்கினேன். இந்த ரெண்டு ஸ்கில்லட்ஸும் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சைஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் ஆக்சுவலி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஊத்தப்பம் இல்லைனா பேன்கேக்ஸ் பண்ணலாம். இதுலேயும் வந்து இதில் வந்து நம்ம ஒருத்தருக்கு காய் பண்ணுறோன்னா இல்லை ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஃப்ரை பண்ணுறோன்னா பண்ணலாம். லைக் பொட்டேட்டோ ஃப்ரையோ கோவக்காய் ஃப்ரையோ இல்லை எனி காரக்கறி அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இதில் பண்ணலாம். இதில் வந்து தாளிக்க கூட செய்யலாம் ஆக்சுவலி. இது வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நான் இது ரெண்டும் வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும் இருக்கும் போது எங்களுக்கு வந்து நான் காய் இதிலே பண்ணிவிடுவேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை வாஷ் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. அதுவுமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் இருக்கிறதுலே என்னோடய சின்ன ஸ்கில்லட்ஸ் இது. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இங்கே ஒரு சின்ன தோசைக்கல்லும் இருக்குது. ஸோ இந்த தோசைக்கல் தான் நான் குழந்தைங்களுக்கு தோசை பார்க்கணுன்னா பண்ணுவேன். ஸோ இந்த தோசைக்கல் வந்து ரொம்ப ஈஸி, எனக்கு வெயிட்டும் ரொம்ப வெயிட்டும் கிடையாது, பட் அட் த சேம் டைம் நல்ல ஸ்டர்டி. இதுவும் ஒரு அயன் இது தான். இது பைரோலெக்ஸ்னுங்கிற ஒரு பிராண்டு. இதுவும் நான் மேட்ச் பாக்ஸ்னு ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன் இங்கே மெல்பர்னில். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சேல் இருக்கும் போது தான் வாங்கினேன். ஏன்னா இந்த பைரோலெக்ஸ் பிராண்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிராண்டு, பட் நான் இது ஒரு சேலில் தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து நான் சின்ன தோசை இல்லை அடை இல்லை பசங்களுக்கு பேன்கேக்ஸோ இல்லை ஊத்தப்பமோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வச்சுப்பேன். இதுவுமே இது ரொம்பவே ஹேண்டி. காலையில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோன்னா டக்குன்னு எடுத்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து வாஷிங்கும் ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. ஸோ இதுதான் என்னோடய சின்ன தோசைக்கல். அதுக்கப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக வாங்கின ஒரு தோசைக்கல் தான் இது. இது வந்து நம்ம ஒரு இந்தியன் பிராண்ட் தான், ஆனால் நான் இங்கே மெல்பர்னில் தான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், வினோத்ங்கிற பிராண்ட் இது. இந்த தோசைக்கல் இது வந்து என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட் தோசைக்கல். ஏன்னா இதுக்கு வந்து அந்த எட்ஜு கிடையாது, அந்த விளிம்பு கிடையாது. யூஸ்வலி அந்த விளிம்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி இங்கே எல்லாம் போய் டெபாசிட் ஆகிடும். இந்த இரும்பு இந்த தோசை நம்ம பண்ண பண்ண இங்கெல்லாம் டெபாசிட் ஆகிடும். பட் இந்த தோசைக்கல்ல அந்த பிரச்சனை கிடையாது, பிகாஸ் இது ஃப்ளாட் பேஸ்டு. அண்ட் இது எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, பிகாஸ் அந்த இந்த மாதிரி விளிம்பு இருந்துச்சுன்னா இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இது மாதிரி ஃப்ளாட் பேஸ்டாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. அண்ட் இதில் நல்ல பெரிய தோசை நம்ம ஹோட்டல் சைஸ் தோசை படலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸி. அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் இருக்கிறதுனால இது பிடிச்சிட்டு இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. இந்த ஹேண்டிலுக்கு வந்து ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த தோசைக்கல் வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ நான் இங்கே எல்லாருக்கும் பண்ணுறதா இருந்தால் நான் இந்த தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுவேன். பட் குழந்தைங்களுக்கு மட்டும் பண்ணுறதா இருந்தால் நான் இந்த தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய தோசைக்கல் கலெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லெட்டு, இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்டு. இந்த மாதிரி அயன் ஸ்கில்லெட் நான் பார்த்ததில்லை ஆக்சுவலி. இது ஒரு ரவுண்ட் ஷேப்டு, ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி பீக் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நான் கிராஃப்டன் பிராண்டோடது. இது வந்து நான் ஆல்டியில் தான் வாங்கினேன். நான் நேத்திக்குள்ள வ்ளாகில் கூட நான் ஆல்டி என்னோடய ஷாப்பிங் வ்ளாக் காமிச்சிருப்பேன். ஸோ நான் அந்த கடையில் தான் இதை வாங்கினேன். இதுவும் நான் சேலில் தான் வாங்கினேன். பட் இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஆக்சுவலி இல்லை. இதோட ஷேப்பும் இதோட இதுவும் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லை. பட் இதுவுமே ஒரு நல்ல ஃப்ரை பண்ணுறதுக்கான பேன் தான். லைக் நீங்கள் எனி காரக்கறி இல்லைனா ஏதாவது வறுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதில் ரோஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ கறி ரோஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்னா நீங்கள் இதில் பண்ணிடலாம். பட் இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஆக்சுவலி குக்கிங்க்கு இல்லை. ஏன்னா இந்த கர்வ் இருக்கிறதுனால நம்மளுக்கு குக்கிங்க்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை இது. பட் இதுவுமே ஒரு நல்ல பேன் தான். இது கிராஃப்டன் பிராண்டோடது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து கிராஃப்டன் பிராண்டோடது தான். இது வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேனு. இதில் வந்து நீங்கள் ரைஸும் குக் பண்ணலாம், இதில் வந்து நீங்கள் காயும் குக் பண்ணலாம், இதில் வந்து அவியல் பண்ணலாம், நீங்கள் சப்பாத்திக்கு குருமா பண்ணலாம். ஸோ எது வேணாலும் பண்ணலாம் ஆக்சுவலி. இது ஒரு மல்டி பர்பஸ், நீங்கள் இதில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுவுமே என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட். இது நான் ஏற்கனவே என்னோடய ஒரு வ்ளாகில் வந்து நான் இதை காமிச்சிருப்பேன். நான் கத்திரிக்காய் கறி பண்ணியிருப்பேன், இதில் பொடி போட்ட கத்திரிக்காய் கறி. அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே கன்வீனியன்ட் இந்த பேனு. ஸோ அந்த
ஸோ இது நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்கில்லெட். இதில் வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம், லைக் டே டு டே குக்கிங் எல்லாமே வந்து அட் அ டைம் கடகடன் பண்ணி முடிச்சிடலாம். இதில் நான் வந்து மிக்ஸ்ட் ரைஸு, புலாவ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரெட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட இன்னும் ரெண்டு குட்டி இது இருக்குது. வந்து நான் யூஸ்வலி சட்னி, தொகையல் இல்லை தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ காலையில் கொஞ்சமாக சட்னி பண்ணோம் இல்லை குழந்தைங்களுக்கு தால் பண்ணணுன்னா கூட நான் இதில் தான் பண்ணுவேன். தொகையல் அது மாதிரி தாளிக்கிறதுக்கு, மெயினாக தாளிக்கிறதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே ஒரு சூப்பர் சாஸ்பென். இது வந்து ஒரு குட்டி கடாய். இது வந்து நான் பொரிக்கிறது யூஸ் பண்ணுவேன் மெயின்லி, லைக் கொஞ்சமாக வடகம் வடாம் இல்லைன்னா அப்பளம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு பூரி அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் மெயினாக பொரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா கொஞ்சமாக ஏதாவது வதக்கணும் இல்லை அரைக்கிறதுக்கு ஏதாவது வறுத்து அரைக்கணும் அப்படின்னா இதில் நான் கடகடன்னு வறுத்துப்பேன். ஸோ இதுவுமே ஒரு சின்ன குட்டி இது, இதுக்கு இந்த மாதிரி க்யூட்டாக ரெண்டு காது வச்சுருக்கு. ஸோ இது பிடிக்கிறது ஈஸி. ஸோ இது ரொம்ப குட்டியான ஒரு கடாய். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஒரு இந்தியன் கடாய். இது இதுவும் வினோத் பிராண்டோட கடாய் தான். நான் இங்கே மெல்பர்னில் தான் ஒரு லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த கடாய் வந்து நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி ஃப்ரைங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டீப் ஃப்ரைக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ணுவேன். லைக் அப்பளம் வடாம் பூரி இல்லைனா நம்ம தீபாவளிக்கு பண்ணுற ஸ்வீட்ஸு முறுக்கு தட்டை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இதை வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இது என்னோடய ரொம்ப பிடிச்ச கடாய் இதுவும். ஸோ அதனால் நான் இதை வந்து அதை வேறு எதுவுமே பண்ணி அதை இது பண்ண மாட்டேன். ஸோ இதில் வந்து வெறும் ஃப்ரைங் மட்டும்தான், இதை டீப் ஃப்ரை மட்டும்தான் பண்ணுவேன். அப்புறம் இந்த இதுவும் அயன் தான். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய மேத்திக்குள்ள வ்ளாகில் நான் போட்டிருப்பேன். இதுவும் நான் நேற்றுக்கு ஆல்டிலேருந்து தான் வாங்கினேன். இது ஒரு கிரில்டு பேனு. இதை நான் மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாண்ட்விச் பண்ணி கொடுக்கறதுக்காக வாங்கினேன். ப்ளஸ் எங்களுக்கு ஸ்கியூவர்ஸ், நான் இப்போ ரீசெண்டாக கூட பன்னீர் ஸ்கியூவர்ஸ் பண்ணேன். அதோடய ஷார்ட்ஸ் கூட நான் என்னோடய யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணும்னா நான் லிங்க்கு வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். அண்ட் இதோட இது வாங்கின வீடியோவும் நான் நேற்றுக்கு என்னோடய வ்ளாகில் போட்டிருக்கேன். நான் அது ஆல்டியில் தான் வாங்கினேன். ஸோ இதுவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதுவும் ஒரு கிராஃப்ட் அண்ட் பிராண்ட் தான். இது பின்னாடி இருக்கிறது வந்து எனாமல், அயன் மேலே இருக்கிற எனாமல். ஸோ இது ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து பியூர் அயன். இதில் வந்து எந்த விதமான கோட்டிங்கும் கிடையாது, இது பியூர் அயன். அதுக்கப்புறம் இந்த கடாய் வந்து என் மதரின்லாம் வந்து இது எனக்கு வாங்கிட்டு வந்தது. லாஸ்ட் டைம் அவங்க இந்தியாவிலேருந்து இங்கே வந்தபோது அவங்க எனக்கு இது வாங்கிட்டு வந்த கடாய் இது. இதுவுமே வந்து நான் வந்து மிளகா பொடிக்கெல்லாம் திரிக்கணும் அந்த மாதிரி வறுக்கணும்னா இது நல்ல பெரிய கடாய். ஸோ அதனால் வந்து இந்த கடாயை வந்து நீங்கள் நிறைய வறுக்கணும் இல்லை நிறைய ஏதாவது காய் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே நல்ல பெரிய கடாய் அண்ட் ரொம்ப ஸ்டர்டி. இது வந்து அவங்க தங்கவேல் நாடார் ஸ்டோரில் வாங்கினாங்க மயிலாப்பூர்லேருந்து. இது கொஞ்சம் ப்ரைஸி தான், ஏன்னா இது நல்ல பெருசு ப்ளஸ் நல்ல ஹெவி. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் வந்து 2500 ருபீஸ்க்கு அவங்க வாங்கியிருக்காங்க. பட் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன்னா நம்ம நிறைய வறுக்கணும் வதக்கணும் அப்படின்னா இல்லை நிறைய ஃப்ரை பண்ணணும்னா கூட அட் அ டைம் வந்து நம்ம நிறைய ஃப்ரை பண்ணோன்னா கூட இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது நல்ல ஒரு பெரிய கடாய். ஆனால் இது இந்தியாவிலேருந்து வாங்கினது, இது இங்கே மெல்பர்னில் வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேனு. இதுக்கு லிட்டோடு இருக்குது. இந்த லிட்டுமே அயன் லிட்டு தான். ஸோ இதுவும் வந்து கிராஃப்ட் அண்ட் பிராண்டோடது தான். இது வந்து நான் இல்லை இது கிராஃப்ட் அண்ட் இல்லை சாரி இது வந்து ஸ்மித் அண்ட் நோபிள்ங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து நான் ஹாரிஸ் காஃப்னு ஒரு கடையில் இருந்து தான் வாங்கினேன் இங்கே மெல்பர்னில். இந்த லிட்டே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 kilos இருக்கும், அவ்வளோ வெயிட் இந்த லிட்டு. இந்த லிட்டுமே அயன் தான். பட் இது பாருங்கள், இது நம்ம வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸி, பிகாஸ் நம்ம வந்து இப்படி மூடி வச்சு பண்ணலாம். எஸ்பெஷலி பிரியாணி, பிரியாணிக்கு நம்ம தம் போடணுன்னா வேறு எதுவுமே வெயிட்டே வைக்க வேண்டாம் இது மேலே, பிகாஸ் இந்த லிட்டே ரொம்ப ஹெவியான லிட்டு தான். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பிரியாணி, பிசிபிலபாத் ஆர் ஏதாவது மிக்ஸ்டு ரைஸ் பண்ணணுன்னா நான் வந்து இதில் பண்ணணும்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்பவே ஒரு நல்ல அயன் பேனு. இதில் வந்து ரைஸ் குக் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி கன்வீனியண்ட்டு. ஸோ நான் இது வந்து மெயினாக ரைஸ் ஐட்டம்ஸ்க்கு தான் இது வச்சுப்பேன். ஆர் நான் அவியல் பண்ணுறதுக்கு கூட சில டைம் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நிறைய குவான்டிட்டி பண்ணுவோம் அவியல் பண்ணுவோன்னா. ஸோ அது வந்து நான் இதில் தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு கிராஃப்ட் அண்ட் பிராண்டோடது தான். இதுவும் நான் ஆல்டியில் தான் வாங்கினேன். இதுவும் எனாமல் கோட்டடு. வெளியில் இது மாதிரி ப்ளூ கலர் எனாமல், உள்ளே வந்து இது மாதிரி ஒயிட் கலர் எனாமல். ஆனால் இது அயன், உள்ளே வந்து அயன் இது தான். இதுவுமே நல்ல ஹெவி. பட் இது வந்து மெயினாக வந்து ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா
அப்பதான் ஒட்டாம வரும் இல்ல இது இந்த எனாமல் இருக்கிறதுனால இது ஒட்டாது இன்ஃபேக்ட் எந்த அயன் கடாயுமே ஒட்டாது பட் அதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெயோ நெய்யோ விடணும் பட் இதில் அப்படி கிடையாது இதில் எதுவுமே ஒட்டாது இது க்ளீனாக வந்து வாஷ் பண்ணுறதும் ஈஸி அண்ட் இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி ஸோ இது நான் வந்து மெயினாக ஸ்வீட்ஸ் நிறைய பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இல்லை கேசரி பண்ணுறோம் இல்லைனா வந்து பால்கோவா பண்ணுறோம் இல்லை திரட்டி பால் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோன்னா நாங்கள் இதில் தான் பண்ணுவோம் ஏன்னா இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதில் ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த கடாய் மெயினாக யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கிளாஸ் இது அயன் கிடையாது இது கிளாஸ் லிட் இதுக்கு பட் இது வந்து அயன் தான் இது பாருங்கள் இது ஸ்மித் அண்ட் நோபல் பிராண்டோடது தான் இது வந்து நான் ஹாரிஸ் கிராஃப்டில் தான் வாங்கினேன் இதுவும் வந்து எனாமல் கோட்டட் இது வந்து எனாமல் வெளியிலையும் எனாமல் உள்ளேயும் எனாமல் தான் இது நல்லானா ஒரு பாட் ஷேப்பில் இருக்கும் ஸோ நம்ம வந்து இது கேஸில் வச்சோன்னா ஒரு ப்ராப்பர் ஒரு குக்கிங்க்கான பாட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதுலேயும் வந்து நிறைய நீங்கள் ரைஸ் வெரைட்டிஸ் தான் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி இது ஏன்னா நல்லா பெருசு ஸோ நான் இதில் வந்து டின்னர் ரெசிபிஸ் லைக் உப்மா இல்லை சேமியா உப்மா ரவா உப்மா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை பொங்கல் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நான் இது யூஸ் பண்ணுவேன் ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கடாய் லாஸ்ட்டு பட் ஆனால் என்னோடய ஒரு க்யூட்டான ஒரு ஷேப்டு கடாய் இது இந்த மாதிரி ஒரு பாட் வந்து நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி அயனில் பட் இது வந்து ஐக்கியாவில் கிடச்சிது இதோட லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எனி எந்த சிட்டியில் இருந்தாலும் நீங்கள் அந்த ஐக்கியாவில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும் இது ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு ஷேப் இது பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல டீப்பு அண்ட் நல்ல லைக் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் வந்து நம்ம புளிக்குழம்பு இல்லைன்னா வத்தக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி வைக்கலாம் சாம்பார் தக்காளி தொக்கு இந்த மாதிரி எது பண்ணாலும் இதில் டேஸ்டியாக வரும் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் இது நான் யூஸ்வலி இதில் வந்து நிறைய சோலே பண்ணுவேன் ஏன்னா இதில் சோலே பண்ணால் அதோடய கலர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டார்க் கலராக வரும் சோலே நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண வேண்டாம் அது நேச்சுரலாகவே டார்க் கலர் வரும் ஏன்னா அயன் பேனில் பண்ணாலே ஜென்ரலாக கொஞ்சம் டார்க் கலராக தான் வரும் உங்கள் ஃபுட்டு ஸோ இதில் வந்து நான் நிறைய சோலே பண்ணுவேன் தக்காளி தொக்கு பண்ணுவேன் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வத்தக்குழம்பு பண்ணேன்னா நான் இதில் தான் பண்ணுவேன் ஸோ இதுவுமே ஒரு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு கடாய் ஸோ நம்ம டே டு டே குக்கிங் லைக் சாம்பார் எது பண்ணாலும் நம்ம பண்ணலாம் இந்த லிட்டு வந்து அயன் தான் இந்த லிட்டே வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டு ஒரு 1-1.5 kgs இருக்கும் இந்த லிட்டு அண்ட் இப்படி பிடிச்சி தூக்கிறதுக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டு அண்ட் வாஷிங் ரொம்ப ஈஸி ஏன்னா ஈஸியாக இருக்குது பா எங்கே எங்கேயுமே எதுவும் விழுந்து எதுவுமே இல்லாமல் ஈஸியாக இருக்குது ஸோ வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ இது எல்லாம் தான் என்னோடய அயன் கேஸ்டைன் குக்வேர் எல்லாமே இது எல்லாமே கேஸ்டைன் இது இந்த ஒரு கடாயை தவிர இது எல்லாமே கேஸ்டைன் இது தான் அயன் இது நம்ம ஊர் அயன் பட் மற்ற எல்லாமே என்னோடய கேஸ்டைன் குக்வேர் தான் ஸோ இதுதான் என்னோடய அயன் குக்வேர் கலெக்ஷன் மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ